கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. கர்த்தர் இந்த நாளிலும் சில விடுதலைகளை நமக்கு கட்டளையிடுவாராக. ஒன்றியவன் 3:8 பின் பாகத்தை எடுத்து வாசிக்கிற பொழுது, பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். தேவனுடைய குமாரன் எதற்கு வெளிப்பட்டார் என்றால், பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே. அவனுடைய கிரியைகள் உலகம் முழுவதும் பரவி கிடக்கிறது என்பதை குறித்து உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். இன்றைய காலை வேளையிலேயும் அதனுடைய தொடக்கமான தொடர்ச்சியான சில காரியங்களை சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நேற்றைய தினத்திலே ஒரு வாலிபனை அசுத்த ஆவி நீண்ட காலமாய் பிடித்திருந்தது. அந்த ஆவி பிடித்திருந்த மாத்திரத்திலே அவன் வஸ்திரம் தரியாதவனாயிருந்தான். அந்த பிசாசினுடைய கிரியைகள் என்ன? அவனை நிர்வாணமாக்கி பார்த்தது என்று கர்த்தருடைய ஆவியானவர் நேற்றைக்கு நமக்கு சொல்லிக் கொடுத்தார். அதனுடைய அர்த்தம் என்ன? வெட்கப்படுத்தினது. அவனுடைய வாழ்க்கையை வெட்கமாய் வைத்திருந்தது. இந்த காலை வேளையிலேயும் அதனுடைய தொடர்ச்சியான வார்த்தை வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. லூக்கா 8:27 நேராய் 27 எடுத்து வாசிக்கிற பொழுது, அவர் கரையில் இறங்கின போது நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும் வஸ்திரம் தெரியாதவனும் வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறையிலே தங்கினவனுமாய் இருந்த. இரண்டாவதாய் வேதம் சொல்லுகிறது, அவனுடைய குடியிருப்பு வீட்டில் அல்ல, பிரேத கல்லறைகள் இடத்திலே போய் தங்குகிறான். இதைத்தான் மார்க்கின் சுவிசேஷம் 5:16 அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளில் இருந்தது. குடும்பத்தோடு அவனால் வாசம் பண்ண முடியவில்லை. தாய் தகப்பனோடு அவனால் இருக்க முடியவில்லை. கட்டின மனைவியோடு இருக்க முடியவில்லை. நன்றாய்க்க பெற்றெடுத்த பெற்றோர்களோடு இருக்க முடியவில்லை. இன்றைக்கும் அநேகருடைய ஜீவியத்திலே இந்த பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, அவனுடைய குடியிருப்பு கல்லறையின் இடத்தில் இருந்தது, வீட்டிலே இருக்க முடியவில்லை. சிலர் இப்படி சொல்லுவதை கேட்டிருக்கேன், வீட்டிற்கு வந்த உடனே என்னை அறியாமல் ஒரு மூர்க்க வெறி வருகிறது, ஒரு கோபம் வருகிறது. வீட்டில் இருப்பதற்கே எனக்கு பிடிக்கவில்லை, யாரிடத்திலும் பேசுவதற்கே எனக்கு பிடிக்கவில்லை என்று சொல்லுகிற அநேகரை நான் பார்த்திருக்கிறேன். எனக்கு அருமையான தேவஜனமே, ஒரு முறை ஒரு வாலிபனுக்காய் ஜெபிக்க என்னை அழைத்த பொழுது, நீண்ட ஆண்டுகளுக்கு முன்பதாக அந்த வீட்டிற்கு போன போது, வீட்டினுடைய மாடியிலே ஒரு இருட்டு நிறைந்த ஒரு இடத்தில் அந்த வாலிபன் போய் உட்கார்ந்திருந்ததை கண்டேன். அவன் சொல்லுகிறான், பெற்றோர்கள் சொல்லுகிறார்கள், எப்பொழுதுமே எங்களோடு இருக்க இவன் விரும்புவதில்லை, எங்களோடு பேசுவதற்கு இவன் விரும்புவதில்லை, எங்களோடு அன்பு காட்ட இவன் விரும்புவதில்லை. வேதம் சொல்லிக் கொடுக்கிறது, இந்த வாலிபனையும் அப்படியே அந்த ஆவி தனிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. இன்றைக்கும் பலரை இப்படித்தான் அந்த ஆவி குடும்பத்தை விட்டு பிரித்து, இன்றைக்கு பெற்றவர்களை விட்டு பிரித்து, கணவனை விட்டு மனைவியை பிரித்து, மனைவியை விட்டு கணவனை பிரித்து. எனக்கு அருமையான தேவஜனமே, மனிதனுடைய வாழ்க்கை இப்படி ஒரு பிரிவினைகளை இந்த ஆவி கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஆகவேதான் காரணமில்லாத சண்டைகள் உண்டாகிறது, காரணமில்லாத பிரச்சனைகள் உருவாகிறது, சமாதான குறைச்சல் உண்டாகிறது. இவனுடைய வாழ்க்கையிலேயும் இப்படிப்பட்ட ஒரு ஆவி கிரியை செய்தபடியினால் குடும்பத்தோடு இவனால் தங்கி தாபரிக்க முடியவில்லை. என கருமையானவர்களே, அன்றைக்கு மீதியானியர்கள் இஸ்ரவேலை நெருக்கின பொழுது வேதம் சொல்லிக் கொடுக்கிறது, நீங்கள் நியாயாதிபதிகள் 6:16 நேராய் 2:1 எடுத்து வாசி மன்னிக்கவும் 2:1 வாசிக்கிற பொழுது, மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் தங்களுக்குள் மலைகள் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் வீடுகளாய் மாற்றிக்கொண்டார்கள். கெபிகள், குகைகள், அரணான ஸ்தலங்கள். எனக்கு அறிஞன தேவஜனமே, நன்றாக மலைகளிலே போய் வாசம் பண்ணுகிறார்கள். ஏன் வீட்டிலே வாசம் பண்ண முடியவில்லை? மீதியானியர்கள் அவர்களை வீட்டிலே தங்க விடவில்லை, சமாதானமாய் படுத்திருக்க முடியவில்லை. புதிதாய் கட்டின வீடுதான், ஆனால் அந்த வீட்டிலே சமாதானமாய் படுத்திருக்க முடியவில்லை. என கருமையான தேவஜனமே, பிசாசுகள் ஒரு மனிதனிடத்தில் கிரியை செய்கிற பொழுது இப்படியெல்லாம் அவன் கிரியை செய்வான் என்பதற்கு இதுவும் ஒரு அடையாளமாய் இருக்கிறது. நன்றாய் கவனியுங்கள், வேலை ஸ்தலத்தில் இருக்கிற வரைக்கும் சமாதானத்தை அனுபவிக்கிறீர்கள், வீட்டிற்கு வந்தவுடனே ஏதோ ஒரு சமாதான குறைச்சல்களை உணர்கிறீர்கள். காரணம், வீட்டில் உள்ளவர்கள் அல்ல,
அந்த கிரியைகள் அங்கே வெளிப்படுகிறபடினால் அப்படி நடக்கிறது. எல்லாரிடத்திலும் அன்பாய் பேசுகிறான், ஆனால் கட்டின மனைவியிடத்திலே மாத்திரம் அன்பாய் பேச மாட்டேன் என்று சொல்லுகிறான். எல்லாரிடத்திலும் அன்பாய் இருக்கிறான், ஆனால் பெற்றெடுத்த பிள்ளைகளிடத்திலே மாத்திரம் அன்பாய் இருக்க மாட்டேன் என்று சொல்லுகிறான். காரணம் என்ன? அந்த பிரிவினைக்கு பின்பதாக ஒரு அசுத்த ஆவி கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஆகவேதான் என்னுடைய ஆண்டவர் சொல்லுகிறார், பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு என்று ஒன்று இருக்குமே ஆனால் என்னுடைய ஆண்டவர் சொல்லுகிறாரே, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறாரே, அவர்தான் உன் பரிகாரியாகிய தேவன் என்பதை மறந்து விடாதிருங்கள். யாரை தேடி போனாலும் பிரயோஜனம் இல்லை. சிலர் சொல்லுவார்கள், நோய்க்கும் பார் பேய்க்கும் பார் என்று சொல்லுவார்கள். அப்படி அல்ல, நீ பார்க்க வேண்டிய ஒரே ஒரு நபர் இயேசு என்கிற தெய்வம் மாத்திரமே. தைரியமாய் சொல்லுகிறேன், இந்த காலை வேளையில் அவரை தேடுங்கள். அவர் உங்களை விடுதலையாக்க, இந்த கிரியைகளிலிருந்து உன்னை விடுதலையாக்க தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அந்த வஸ்திரம் தரியாதவன் அந்த ஆவி போன உடனே வஸ்திரம் தரிக்கிறான், அந்த ஆவி போன உடனே தன் தகப்பனோடு சேர்த்துக் கொள்ளப்படுகிறான். ஆகவே இந்த கிரியைகள் இந்த காலை வேளையில் அழிக்கப்படுவதாக. அன்பு தகப்பனே, இந்த காலை வேளையில் என் ஜனங்களை விட்டு இப்படிப்பட்ட ஆவிகள் விடுதலையாக்கப்பட்டு விரட்டப்பட்டு சுகமடைந்து ஜனங்கள் சமாதானமாய் இருப்பார்களாக, குடும்பம் சமாதானமாய் இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.